என் இனிய இசைப்பிரியர்களே, எத்துணையோ படப்பாடல்கள் மூலம் உங்கள் நல்ல உள்ளங்களை மெல்லிசையால் தாளாட்டும் அரிய வாய்ப்பினை அன்னை எனக்கு அருளியிருக்கிறாள். அவள் கையில் ஒரு கருவியாயிருந்து அவள் தரும் கற்பனையை அவளுக்கே அர்ப்பணிக்கும் நாத உபாசகன் நான். தாய் மூகாம்பிகை என்னும் இந்த திரைப்படத்தில் இசையை ஒரு வேள்வியாகவே ஏற்று பணிபுரிந்திருக்கிறேன் என்பதை இந்த பாடல்களை கேட்கும் பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இப்படத்தில் எனக்கு தெரியாத ராகங்களில் அமைந்த சில பாடல்களை பற்றி டாக்டர் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களிடம் கேட்டபொழுது இசை இலக்கண நூல்களை ஒப்பிட்டு பார்த்து ராகங்களின் பெயர்களை கூறினார். அத்தோடு இல்லாது இந்த ராகங்களெல்லாம் இதுவரை வெறும் ஏட்டளவில் தான் இருந்திருக்கின்றன, என்னை பொறுத்தவரை இவைகளுக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தா நீங்கள்தான் என்று மனம் திறந்து பெரிய பாராட்டையும் ஒரு இசை நூலையும் வழங்கினார். அன்னையின் அருளை எண்ணி மெய்சிலிருக்கிறேன். மெல்லிசை மன்னர் அண்ணன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் உள்ள முருகப்பாடி அன்போடு ஆசீர்வதித்ததை நான் பெற்ற பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மீண்டும் மீண்டும் இந்த பாடல்களை கேட்கும் பொழுது படைப்பாளி நான் தான் என்பதை மறந்துவிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எத்தனையோ முறை அழுது இருக்கிறேன். இசையிலிருந்து பிரித்தெடுக்க முடியாதபடி பின்னி பிணைந்த வார்த்தைகளை கவிஞர் வாலி அவர்கள் அளித்திருக்கிறார்கள். நாங்கள் செய்யும் இந்த அலங்காரங்கள் எல்லாம் என் அன்னை தாய் மூகாம்பிகைக்கே. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந சேதேவம் தேவோ ந கலு குஷலஹ ஸ்பந்திதுமபி அதஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரவி ப்ரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்யஹ பிரபவதி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜனனி 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 அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் தொழும் பூங்கழலே மலைமா
ஜனனே.